நடிகர் தனுஷ் அவர்கள் ஐஸ்வர் ரஜினிகாந்தை விவாகரத்து கொடுத்து பிரிஞ்சுட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருவருக்குமே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு அதனால் பதினெட்டு வருடங்கள் கழித்து இவங்க விவாகரத்து செய்தியை அறிவிச்சாங்க இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு இரண்டு மகன்கள் இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஒரு பிரபல நடிகை அப்படின்னு இப்போ வந்து பார்த்தோம்னா வயல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்லிருக்காரு அந்த நடிகை யார் எதற்காக எப்படி நடந்ததுன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுமார் பதினெட்டு வருடங்கள் கழித்த நிலையில விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து செய்யப்போவதாக தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு இருந்தாங்க அப்போது நன்றாக இருந்த இந்த ஜோடிகள் பிரிவதற்கு என்ன காரணம்னு எல்லோருமே வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நடிகர் தனுஷ் சக நடிகைகளுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்பதால் இந்த பிரிவு பல விமர்சனங்களை வந்து எழுப்பிச்சு இருந்தபோதிலும் தற்போது ஒரு தகவல் வழியாக இருக்கு இதை கேட்கும்போது சற்று உண்மை போலதான் இருக்குன்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தங்கமகன் திரைப்படத்திற்கு பின்னர் நடிகர் தனுஷ் சமந்தா இருவரும் தங்களின் திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாக சைதன்யா சமந்தாவை விவாகரத்து செஞ்சாரு அதே வருடத்தில் ஐஸ்வர்யாவும் தனுஷிடமிருந்து விலக போவதாக அறிவித்தாங்க இப்படி ஒரு நிலையில் சமுந்தாவின் நெருக்கத்தை காரணம் காட்டிதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷை பிரிஞ்சிருக்காரு அப்படின்னு சர்ச்சை நாயகன் பைல்வான் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் இந்த செய்தி சமூக வலைதளங்களை இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இதனை பார்த்த ரசிகர்கள் பைல்வான் யாரை தான் இப்படி கூர்த்து விடலை அப்படின்னு கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்தோம்னா பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் நடிகர் நடிகைகளினுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி அதிகமாக பேசி வந்துட்டுருக்கார் இதனால் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை அதுலேயும் ஒரு சில நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்றாங்க சமீபத்தில் கூட ரேகா நாயர் அவர்கள் பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் இறந்தால் நான் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடுவேன் அப்படின்னு கூட ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்தாங்க அப்படியே அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலையுமே இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக மற்றவர்களுடைய பர்சனலில் பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் எல்லோருடையுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டு தான் வாங்கி அப்படின்றது தான் உண்மை இவர் சொல்றதுலையும் கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னு இவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க சினிமா அப்படின்னு வந்துட்டாலே விமர்சனங்களும் கிசுகிசுகளும் ரொம்பவே சாதாரணமாக மாறிவிடுது அதுலேயும் நடிகைகள் அப்படின்னா அட்ஜஸ்மெண்ட் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த சினிமா துறைக்குள்ளே அடங்கியிருக்கு இதை பற்றி பேசாத ஆட்கள் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிலைமை தான் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கு இன்னமும் ஒருபடி அதிகமாக போய் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப மோசமான புகைப்படங்களை ஃபோட்டோஷூட்களாக எடுத்துக்கூட வாய்ப்புகளுக்காக என்னென்னவோ சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்